ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு உங்கள் டிஎம்எஸ். இப்போ வீடே கமகம வென்று மணக்கும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே விரும்பி சாப்பிடக்கூடிய நம்மளுடைய வீட்டிலே சுவையான முறையில் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி சாம்பார் வச்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டான இந்த சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சமையல் குறிப்புகளை உடனுக்குடன் பார்க்க மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்திலே வரக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ இந்த சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கப்பலை ஏற்கனவே 3/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு நம்ம ஊற வச்சு எடுத்து வடித்து வச்சுருக்கிறோம். அதோட தோல் உரித்த 10 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், மீடியம் சைஸ் தக்காளி 3 கட் பண்ணி சேர்த்திக்காங்க. 3/4 கப் பருப்புக்கு 2 கப் தண்ணி ஊற்றி நல்லா 3 விசில் விட்டு பருப்பு வேக வச்சு எடுத்துக்காங்க. இப்போ பாருங்கள், நல்லா பருப்பு வெந்துடுச்சு. இதுக்கப்புறம் இந்த பருப்பு நல்லா மசிச்சிடுங்க. ரொம்ப கஞ்சி மாதிரி மசிக்க வேண்டாம், ஓரளவுக்கு மசித்தா போதும். அதுக்கு பிறகு ஒரு பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்காங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 10-15 சிறிய வெங்காயம் சேர்த்திக்கிறோம். சாம்பார் பொறுத்த வரைக்கும் சிறிய வெங்காயம் சேர்த்தனா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார். அதுக்கு பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 வரமிளகாய் சேர்த்திக்காங்க. பிறகு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்திக்காங்க. இந்த வெங்காயெல்லாம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் வதக்கி விடுங்க. இப்போ இந்த வெங்காயெல்லாம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. நாம் ஏற்கனவே 1 முள்ளங்கி, 1 கேரட், மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 1, 3 கத்திரிக்காய், 5 பீன்ஸ் இதையெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறோம். இதையும் இதோடு சேர்த்து நல்லா எண்ணெயில் பரட்டி விட்டுக்கலாம். எண்ணெயில் நல்லா பரட்டி விட்டாச்சு. அதுக்கு பிறகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து இந்த மசாலாலாம் இந்த காய்கறியில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பரட்டி விடுங்க. அதுக்கு பிறகு 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த காய்கறிலாம் நல்லா வேகிற வரைக்கும் 1/4 மணி நேரம் வேக விடுங்க. இப்போ மூடி வச்சிடலாம், 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணலாம். இப்போ 1/4 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ இந்த காய்கறிலாம் நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், இந்த காய்கறி இந்த பதத்துக்கு வேகிற வரைக்கும் நல்லா வேகணும். அதுக்கு பிறகு நாம் ஏற்கனவே மசித்து வச்ச இந்த பருப்பை சேர்த்திக்கலாம். சேர்த்து இந்த குக்கரையே அலசி தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்திக்கலாம். அதோட 2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து மறுபடியும் மூடி விட்டுறலாம். 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம். கொதி வந்ததுக்கு பிறகு 1 எலுமிச்சம்பழம் சைஸு நம்ம புளி கரைசல் எடுத்து வச்சுருக்கிறோம். இந்த புளி கரைசலையும் சேர்த்து நல்லா கொதிக்கி விடுங்க. 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இதுக்கு பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடுங்க. இப்போது சுவையான வீடே கமகம வென்று மணக்கும் அருமையான ருசியில் சாம்பார் தயாராகிடுச்சு. இதே முறையில் இதே அளவில் உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் டிஎம்எஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்திலே வரக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். மேலும் அடுத்த ஒரு சமையல் குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.